இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் திருமணம் என்றாலே சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் சூப்பர் ஸ்டோர்ஸின் கல்யாண பரிசு தங்கம் வெள்ளி நாணயங்கள் இலவசம் சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர் டீனஹா புருஷவாக்கம் குரோம்பேட் போரூர் மற்றும் மதுரை வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்குண்டான பொது பலன்களும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களும் பார்த்து கொண்டு வருகிறோம் அதற்கு நீங்கள் பேராதரவை கொடுத்து கொண்டு வருவதற்கு நேயர்களுக்கு நன்றியும் குமுதம் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் என்பது ஆவணி மாதம் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் வருகிறது ஆவணி மாதம் என்றாலே எல்லா விதமான விசேஷங்களுக்கும் பஞ்சம் இருக்காது ஆவணி மாதத்தில் தான் ஆடி மாதத்தில் தடைப்பட்டிருந்த அத்தனை விசேஷங்களும் ஆவணி மாதத்தில் குதகலிக்க ஆரம்பித்துவிடும் ஆவணி மாதம் என்றால் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது சிம்மத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் மலையாளத்தில் இதற்கு சிம்மம் மாதம் என்று பெயர் சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு சூரியனுடைய வீட்டில் சூரியன் வருவதனால் சொந்த வீட்டில் சூரியன் வருகின்ற சமயத்தில் சூரியன் எத்தினி பூரிப்பாக இருப்பதனால் இந்த உலகத்தில் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடைபெறும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அதனால்தான் அந்த மாதத்தில் எல்லா விதமான நல்ல விஷயத்திற்கும் அதிக முக்கியத்துவம் அதனால் மஞ்சள் பொருள்கள் விலையெல்லாம் ஏறும் குறிப்பாக மஞ்சள் விலை கண்டிப்பாக அதிகரிக்கும் தங்கத்தின் விலை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஆபரணங்களின் விலை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சொந்த வீட்டில் இருப்பதனால் அரசியலில் பெரிய ஏறுமுகத்துடன் இருப்பவர்கள் எல்லாம் அதிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம் ஏனென்றால் சமசப்தமம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிரளயம் ஏற்படுத்துவார் நீரால் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் மலை சரிவுகள் பாதிப்புகள் ஏற்படலாம் காத்துகளால் தொந்தரவுகள் காணப்படலாம் பஞ்சபூதத்தில் தீயால் ஏற்படக்கூடிய அழிவுகள் மிக பெரிய அளவுகள் அதுபோல் நிலத்தினால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய சட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு திடீரென்று மாற்றங்களை ஏற்படுத்தலாம் பூமிகளுடைய விலைகள் குறையக்கூடிய அமைப்புகள் கூட திடீரென்று சில சட்டத்திட்டத்தினால் ஏற்படலாம் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே போல் அரசியலில் பெரிய அளவுக்கு சம்பாதித்தவர்கள் பெரிய அளவு பணங்களை வேறு நாட்டில் முதலீடு செய்ததெல்லாம் தெரிய வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அதுபோல் பெரிய அளவுக்கு இருப்பவர்கள் முதலீடு செய்தவர்களுடைய உடன் இருப்பவர்களே செய்யக்கூடிய சதியால் பெரும் கஷ்டங்களும் பெரும் சங்கடங்களும் சில அரசியல்வாதிகளுக்கு ஏற்படலாம் சட்டத்திட்டங்கள் சிலது கடுமையாக்கப்படும் கான்ஸ்டியூஷனின் விஷயத்தில் என்றால் சூரியன் சொந்த வீட்டில் இருப்பதனால் அரசியல்வாதிகளை நிம்மதியாக இருக்க விட மாட்டார் அரசியல்வாதிகளை நிம்மதியாக இருக்க விடாத சமயத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் அவர் வக்கரமாக இருக்கிறார் அதிசாரமாக இருக்கிறார் என்றாலும் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது முக்கியம் அவர் எந்த இடத்துக்கெல்லாம் அதிசாரமாக இருக்கிறார் என்பதெல்லாம் அப்புறம் எனவே இதனுடைய அமைப்பு மிக மிக முக்கியம் அதே போல் வந்து நிலச்சரிவுகள் மிக பெரிய அளவுக்கு பார்க்க வேண்டும் அரசுத்துறை அதிகாரிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பர்மா போன்ற பகுதிகளில் எல்லாம் இந்த சுரங்கங்களில் வேலை செய்பவர்கள் எந்த நாட்டில் சுரங்கங்களில் வேலை செய்தாலும் இந்தியாவாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் மத கலவரங்கள் சில பேருக்கில் பெரிய அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு வட மாநிலங்கள் வட மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் சட்டத்துறையினர் காவல் காக்கக்கூடிய துறையினர் இராணுவத்தினர்லாம் மிகவும் விழிப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புது தொற்று நோய் உபத்திரங்கள் வளர்ந்த நாடான அமெரிக்காவிலே வரும் என்று சொல்கிறார்கள் இயற்கை பேரழிவுகள் ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் வரும் என்று ஆவணி மாதத்தில் நினைத்துக் கொள்ளாதீர்கள் வளர்ந்த நாடுகள் அமெரிக்க நாடுகள் ஜப்பான் நாடுகள் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அந்த நீர் ஆரம்பித்து விட்டால் மழை வெள்ளம் ஆரம்பித்து எல்லா விதமான கரைபுரண்டு ஓடக்கூடிய அமைப்புகள் காணப்படும் அதே போல் மீனவர்களுக்கு இலங்கையால் கடற்படையினரால் இராணுவத்தினரால் தொல்லைகள் காணப்படலாம் பல கட்சிகள் அரசியல் தலைவர்களுக்கு பெரும் பெயர் பெற்ற தலைவர்கள் கூட இருந்தவர்கள் எல்லாம் உடன் இருக்கக்கூடிய தலைவர்கள் உடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் அரசியலில் இந்தியா முழுவதும் சலசலப்பு ஏற்படும் தமிழ்நாட்டிலும் பல கட்சிகளுக்குள்ளாக கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக தான் நான் ஆவணி மாதம் பார்க்கின்றேன் ஆவணி மாதத்தில் அரசியல் தலைவர்கள் கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ ஆவேசப்படுவதோ கூடவே கூடாது எதிரிகள் விஷயத்திலும் மிக கவனமாக அரசியல் தலைவர்கள் புகழ்பெற்ற பெரும் செல்வந்தர்கள் பெரும் தொழிலதிபர்கள் சினிமா துறையில் இருந்தவர்கள் எல்லாம் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் சூரியனுடைய மாதம் என்பதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் குறிப்பாக விநாயகர் வழிபாடு எப்பொழுது முக்கியம் என்றாலும் சிம்ம மாதம் சூரியனுக்கே உகத்த மாதம் என்பதனால் எல்லா ராசிக்காரர்களும் அனுமன் சாலிசா கேட்பதும் விசேஷமான பலனை தரும் கண்டிப்பாக விநாயகருக்கும் அனுமனுக்கும் இல்லாமல் அவரவர்களுக்கு ராசிக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களும் செய்து கொண்டு வர ஆவணி மாதத்தில் கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பார்ப்போம் அழகா இருக்கணும் அம்சமா இருக்கணும் கலையா இருக்கணும் கைராசியா இருக்கணும் இப்படி எல்லாமே இருக்கணும்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு போடுவதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் மதுரை
ஆவணி மாதத்தில் பார்க்கக்கூடிய முதல் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வயிற்று உபத்திரம் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் அபிவிருத்திகள் நிச்சயமாக காணப்படும். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வராத பணங்கள் வரக்கூடிய விஷயம் எல்லாம் மிகப்பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் கன்ஃபார்மாக அனுகூலம் காணப்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை மனதிற்கு நிறைவை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள், நீண்ட நாட்களாக எல்லா வேலையும் பெண்டிங்காக வைத்து கொண்டிருந்தவர்கள், நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகளிலிருந்து அத்தனை தடைகளும் நிவர்த்தி ஏற்படுத்துவதை கண்கூடாக பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்தில் மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு விநாயகருடைய வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் மேஷத்துக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், டெங்கு, மலேரியா போன்ற விஷயத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷனில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளும் கோபதாபங்கள் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. கடன் கடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்து புது கடன்களை பெறுவதற்காக ஏங்கிக் கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான உத்தரவாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். வேற்றுமொழி நாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு உத்தியோக பிராப்தமும் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகார தடைகள் சிறிது காணப்படுவதனால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய அளவுக்கு சிலருக்கு நீண்ட நாட்களாக இந்த சர்ஜரி முடிக்கலாம், அந்த சர்ஜரி முடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் சர்ஜரி எல்லாம் நல்லபடியாக முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் தேகாரைக்கும் சிறிது கவனம். அழகா இருக்கணும், அம்சமா இருக்கணும், கலையா இருக்கணும், கைராசியா இருக்கணும், இப்படி எல்லாமே இருக்கணும்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு போடுவதுதான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் மதுரை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விதத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான மாதம் தாவணி மாதம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு முகவரியே தெரியாதவர்களுக்கு கூட பெரிய அளவுக்கு முகம் பொலிவு பெறுவார்கள். அரசு துறையில் இருப்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு புது உத்தியோக பிராப்தம் கிடைக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அதே போல் இன்கிரிமெண்ட் போன்ற பாதிப்புகள் இருந்து நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலத்தை தரும். மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஒவ்வாமை, அலர்ஜி, தொந்தரவுகள், காது மூக்கு தொண்டை, சைனஸ் போன்ற விஷயம், எலும்புகளில் ஜாயின்ட் பெயின் போன்ற விஷயத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுபபுறவுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்பது கடவுளின் ஆசீர்வாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, பற்களில் உபத்திரம் உள்ளவர்கள், சுவாச கோளாறு உள்ளவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், வாகனங்களில் செல்கின்ற சமயத்தில் செல்போனை யூஸ் பண்ணாமல் இருப்பதும் மிக மிக
முக்கியமான அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்களை பரிசீல் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருப்பணியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிவனை சரணாகதி அடைவது இந்த மாதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் ஆவேசப்படுவதோ கோபப்படுவதோ தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூல சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கண்வழி, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தூக்கமின்மை போன்ற விஷயத்தில் அதிக கவனம். ஒத்த தலைவலி போன்ற விஷயத்தில் இருப்பவர்கள், முதுகு தண்டுவட கோளாறு இருப்பவர்கள், எலும்புகளில் வீக்கம் இருப்பவர்கள் போன்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக நன்மையும் அனுகூலத்தை தரும். விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, அனுமன் வழிபாடு, அனுமனை சரணாகதி அடைவது முக்கியம் முக்கியம் முக்கியம். ஆவணி மாதத்தில் தினமும் முதல் ஆகாரமாக பசுநெய்யை எடுத்துக்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். மன அழுத்தம் ஏற்படுவதும், வயிற்று உபத்திரம் ஏற்படுவதும், அஜீரண கோளாறு ஏற்படுவதும், கழிவுகள் போற இடத்தில் தொந்தரவு பண்ணுவதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படலாம். உத்தியோகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தை தவறு விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்தியோகத்தை விட்டுவிட்டு வேறு உத்தியோகம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் தேடினான் வாழ்க்கை முழுவதும் தேடினான் என்று இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்படும் சுபகாரிய தடைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் அனுமன் சாலிசா கண்டிப்பாக கேட்பது ஆவணியில் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் சுபவிரிய பிராப்தம், பண வரவுக்காக தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும், பணத்தட்டுப்பாடு காணப்படக்கூடிய அமைப்பு, வெளியுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் தவறு விடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம், நல்ல அனுகூலங்கள் காணப்படுகிறது. பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கோவிந்த நாமாவளி சொல்ல சொல்ல நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவதை கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் எல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக இருப்பதனால் புது கடன்கள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் அது சந்தோஷ கடனாக மாற்றிக்கொண்டு பழையதை பேசிக்கொண்டு யாரிடத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் கன்னிக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக ஆவணி மாதத்தில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் சுப செய்திகள், சுப விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலிருந்து சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்திக்கூறான அமைப்பு. நரசிம்மர் வழிபாடு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படும். பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் காணப்பட்டாலும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் துலா ராசிக்காரர்களுக்கு முட்டு வலிகள், ஜாயின்ட் பெயின், ஷோல்டர் பெயின் போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை துலா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் பொது வரவுகளுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். தடைகள் காணப்படுவதனால் கோளர் பதிகத்தை கண்டிப்பாக சொல்ல 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 நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உத்தியோகம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். உத்தியோகம் தேடி தேடி தேவையில்லாத குழப்பங்கள் அவமானங்கள் பட்டு கொண்டிருக்கின்றோம், உத்தியோகம் திடீரென்று பறிபோய்விட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் சிம்பல் உயரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, அரசு துறையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், நீட் எக்ஸாம் எழுதிவிட்டு சீட்டு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி காணப்படும். டிப்ரெஷன் குறையக்கூடிய காலகட்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக் கொள்வதும், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக் கொள்வதும் மிக மிக முக்கியம். இள வயதானவராக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் தேக ரக்கத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடிமை தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை விட சிறந்த மாதம் கிடையாது. ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம். அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறையினர்களுக்கும் மிகப்பெரிய கௌரவத்தையும் மக்கள் மத்தியில் பேர் புகழும் விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம், பெரியோர்களுடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அஜீரண கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கழிவுகள், மலச்சிக்கல் போன்ற விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக துர்கை வழிபாடு, துர்கை முகந்திரங்கள், துர்கை கவசரங்கள், சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் கேட்க கேட்க பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் தடைகள், சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். கூட நட்பு, வேலையாட்களிடம் வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வதற்கு பொறுமையாக இருப்பது மிக மிக முக்கியம். ஆவேசப்படுவது, கம்பாரிசன் பண்ணுவதோ மட்டும் கூடவே கூடாது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சோம்பல் அதிகமாக இருக்க வேண்டும், தூக்கம் கெடும். தூக்கம் இல்லாமல் கண்டிப்பாக கடைசி நேரத்தில் தூங்கிவிட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு தூங்கிவிட்டு 10 மணி வரைக்கும் ஏந்துக்க முடியாத கஷ்டப்படுவீர்கள். உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக முக்கியம். தூக்கத்திற்கு உண்டான பயிற்சிகளை எடுத்துக்கொள்வதும், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளையும் எடுத்துக்கொள்வதும் ஆவணி மாதத்தில் மிக மிக முக்கியம். புரட்டாசியில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் மிக மிக முக்கியம். இல்லை என்றால் தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் என்று ஏற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். ரோஷப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சிக்கலும் பெரிய கஷ்டங்களும் ஏற்படும். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியம். அனுமன் சாலிசா அதை விட முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல முன்னேற்றம், சுபவிரய பிராப்தங்கள் காணப்படும். பழைய கடன்களை அடைத்துவிட்டு புது கடன்கள் எடுக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும், அதனால் மனநலம் தளரப்பட வேண்டாம். கண்டிப்பாக பெரிய அளவு முதலீடுகள் விஷயத்தில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம், இரவு நேரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். லகரி வஸ்துகளை பயன்படுத்தி வாகனங்களில் செலுத்தக்கூடியவர்களுக்கு பெரிய அளவு கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்படும். நான் பெரிய இடத்து பிள்ளை, என் அப்பா யார், என் அம்மா யார் என்று தெரியும் என்று வீரவசனம் பேசக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இப்பொழுதிலிருந்து இந்த ஆவணி மாதத்தில் ஆரம்பத்திலிருந்தே வந்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பெரியவர்கள் விஷயம், சுபகாரிய விஷயம், லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குடும்ப விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது கும்பத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரக்கத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உணவு குடல், கழிவுகள் போகிற இடம், அஜீர்ண கோளாறுகள், அசிடிட்டி, இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயம், டெங்கு கொசுக்களால் பரவக்கூடிய நோய்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தேவையில்லாத பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்வது மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். கும்பராசிக்காரர்களுக்கு வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மைகள் காணப்படலாம். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள், பிள்ளைகள் உங்களுக்கு சில விஷயங்களில் தர்க்கம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கும்பராசி கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மைகள் காணப்படுவதற்கு பைரவர் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம்,
எத்தனையோ கொண்டாடலாம். சாதாரணமா ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டுகால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடை இடித்து கட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரத்தத்தில் கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் போன்ற விஷயம், இடது பக்க தேகாரோக்கியம், சுளுக்கு போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நன்மையும் அனுகூலத்தை தரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு வழிபாடு செய்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிவாலயங்களுக்கு வில்வம் வாங்கி கொடுக்க 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 மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய அனுகூலங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்தி தரும். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் என்ற அளவுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்களை பதிவு செய்து புது கடன்களை பெறுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு மிகப்பெரிய அளவு சந்தோஷத்தையும் தாத்விகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு பஞ்சமில்லாமல் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான உன்னதமான காலகட்டம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். வழக்கு போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷத்திறம். ஆக மொத்தத்தில் ஆவணி மாதத்தில் பலவிதமான அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வாகனத்தில் மட்டும் கவனம் கவனம் கவனம், தேகாரோக்கியத்திலும் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுகர் பிபி விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 18/8/2023 முதல் 17/9/2023 வரை உள்ள ஆவணி மாதத்தினுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வாங்கியோ சூப்பர் சரவணாஸ் ஜூஸ். சரவணாஸ் ஜூஸ் சூப்பர் ஜுவல்லரி வெட்டிங் கலெக்ஷன் பிளாட் 50% ஆஃபர் ஃபார் கோல்ட் ஜுவல்லரி பிளாட் ₹25,000 ஆஃபர் பர் கேரட் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. சூப்பர் சரவணாஸ் ஜூஸ் சூப்பர் ஜுவல்லரி, போரூர், புரட்சிபாக்கம், டி நகர் மற்றும் மதுரை. வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.